ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டைப் ஆஃப் வேட்டை பொறுத்தளவில் நமக்கு இப்போ இந்தியாவில் வேட் இல்லை, எல்லாமே ஜிஎஸ்டியாக மாறி இருக்குது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கல்ஃப் போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்காக இப்போ வேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த வேட்டோட வேட்டு 2017 ஜூன் வரை இந்தியாவில் இருந்துச்சு. 2017 ஜூலையிலேருந்து நமக்கு ஜிஎஸ்டி தான் வந்திருக்கு. அப்போ இது மெயினாக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக நீங்கள் பார்க்கலாம். பின் அதே மாதிரி ஜிசிசி கண்ட்ரீஸ்லாம் இப்போது வேட்டு வந்திருக்கு. இப்போ அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னா, ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணணும். கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னா, என்னோடய டெலிகிராம் சேனல் இருக்குது. அப்போ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் அவைலபிளாக இருக்கும். அந்த க்வெஸ்சன் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு. இனி நாம் என்ன பண்ணணும்னா, லெட்ஜர்ஸ் பண்ணணும். அதுக்காக அக்கௌண்டிங் இன்ஃபோவில் போயிட்டு லெட்ஜர் க்ரியேட். இந்த சம்மு நம்ம ஆல்ரெடி பண்ண சம்மு தான், நம்மளோட செகண்ட் அசைன்மெண்ட் தான் இது. அதில் என்ன பண்ணுறோன்னா, வேட் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் நம்ம அந்த செகண்ட் அசைன்மெண்ட் பண்ண மாதிரியே தான். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து கனரா பேங்க் ஓடி. பேங்க் ஓடி அக்கௌண்ட்டில் வரும். $30,000. அடுத்து வந்து ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங். ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் லியாபிலிட்டியில் வரும். அப்படியே ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருங்க. 1000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ரிசர்வ். அது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் சொல்கிற அண்டரில் வரும். 1,50,000. அடுத்த வைட்டல் தாஸ். இது ஒரு நேம், வைட்டல் அண்ட் தாஸ். சன்ரி கிரெடிட்டாஸ். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும், 70,000. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த வேட் நல்லா பண்ணாலே உங்களுக்கு ஜிஎஸ்டி ஈஸியாயிரும். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது, பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு சேமாக இருக்கும். அது பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கேஷுக்கு நாம் ஆஸ் யூஷுவலாக பண்ணுற மாதிரி லெட்ஜரில் போயிட்டு அல்ட்ரில் கொடுத்துருங்க. அதில் போயிட்டு கேஷை சூஸ் பண்ணுங்கள், அமௌண்ட் கொடுத்துருங்க. 1000 ருபீஸ் தான் கேஷ் பேலன்ஸு நம்ம கையில் இருக்குது. 1000 ருபீஸ் கொடுத்துருங்க. அப்போ டெபிட்டில் வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி க்ரெடிட்டில் நீங்கள் போட்டது கரெக்டாக அதுவும் செக் பண்ணணும். ஏன்னா இது ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது கஷ்டமாயிரும். இப்போ ஒவ்வொன்று போடும்போது கரெக்டாக டெபிட்டில் தான் வருதா க்ரெடிட்டில் தான் வருதான்னு பாருங்கள். அடுத்து வந்து கனரா பேங்க்கு. நமக்கு தெரியும் பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். தெரியாமல் சேவ் பண்ணிவிட்டு அப்போ நம்ம பேஜப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அல்ட்ரில் போயிட்டு கூட மாற்றிக்கலாம். இப்போது அல்ட்ரில் போயிட்டு கனரா பேங்கை சூஸ் பண்ணுறேன். நம்ம தெரியாமல் அமௌண்ட் எல்லாம் கொடுக்காமல் இப்படி என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி தான் பண்ணணும். இனிங்கே கனரா பேங்கோட அமௌண்ட் கொடுக்கணும், 50,000. அடுத்தது ராம்லால் ட்ரேடர்ஸ். இவங்க வந்து சன்ரி கிரெடிட்டாஸ், சாரி சன்ரி டெப்டாஸ். 20,000.
இது சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சர் நமக்கு தெரியும், ஃபிக்ஸர் அசெட். $50,000. அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங். அதுவும் ஃபிக்ஸர் அசெட்டில் தான் வரும். $330,000. இப்போ நமக்கு இங்கே டேலி ஆயிடுச்சு. இது நம்ம ஐட்டம் கிரியேஷனுக்கு போகலாம். இன்வென்ட்ரி இன்ஃபோ போகணும். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட். ஐட்டம் நேம் ஃபஸ்ட்டு வந்துட்டு லெக்ஸு. இங்கே அண்டர் இல்லை, கேட்டகரி நம்ம கேட்டகரி தான் கொடுக்கணும். சோப்பு. அடுத்து வந்து யூனிட்டும் இதேமாதிரி க்ரியேட் பண்ணணும். அல்டர்னேட் யூனிட் இல்லை. இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் கொடுக்கணும். 15, இங்கே வந்து 20. இனி வேட் அப்படின்னா என்ன? வேல்யூ ஆடட் டேக்ஸ். அதாவது சேல்ஸ் பண்ணுற வேல்யூ கூட பர்ச்சேஸ் பண்ணுற வேல்யூ கூட வரக்கூடிய டேக்ஸ் தான் வேட்டு. வேட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். பின் தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாக இருந்ததுனால தமிழ்நாட்டில், நம்ம நாட்டில் வந்துட்டு வேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்துச்சு. அதே டைமில் கேரளாவில் ப்ரொடக்ஷன் வந்துட்டு இல்லை, ப்ரொடக்ஷன் கம்மி, அப்போ அதனால் அங்கே வேட் பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு டிசைட் பண்ணலாம் வேட்டோட பர்சன்டேஜ். இப்போ 5 இருந்துச்சு, பின் 14.5 இருந்துச்சு, 2 எல்லாம் இருக்குது. அப்போ இது ஒவ்வொரு நாட்டில், இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் 14.5% ஆட் பண்ணால் அந்த 14.5% ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே டைமில் ஜிஎஸ்டி வரும்போது டிஃப்ரெண்ட் ஆகும். ஜிஎஸ்டி பற்றி நான் கடைசியில் வீடியோ விடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம வேட்டை பற்றி மட்டும் பார்க்குறோம். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வேட் அமௌண்ட் கொடுத்து நாம் ப்ராடக்ட் வாங்குகிறோம். சேல்ஸ் பண்ணும்போது அந்த வேட் அமௌண்ட்டு நமக்கு, வேட் அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்னா 1000 ருபீஸ்க்கு நாம் இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நாம் ஒரு 50 ருபீஸ் வேட்டு கொடுத்துட்டு தான் அந்த பொருள் வாங்குகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 1000 ருபீஸ்க்கு வாங்கின பொருள் ஒரு 1500க்கு நாம் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு அங்கே 75 ருபீஸ் வந்து வேட் அமௌண்ட்டு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. 50 ருபீஸ் நாம் கொடுத்தாச்சு, 75 நமக்கு கிடைச்சாச்சு. இந்த 75 தான் நம்ம ஆக்சுவலி கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஆனால் 75 கட்டுற டைமில் ஆல்ரெடி நாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது 50 கட்டியாச்சு. அப்போ இனி எவ்வளோ இருக்குது? பேலன்ஸ் 25. இந்த 25 தான் நாம் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இதுதான் இந்த சம்மில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, வேட்டோட ஃபீச்சர் ஆன் பண்ணணும். அதுக்காக நீங்கள் F11 ப்ரெஸ் பண்ணுங்கள். F11 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே என்ட்ரு கொடுத்து வந்தீங்கன்னா அதில் F3 சொல்லிட்டு ஆப்ஷன் வருது. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நமக்கு வேட்டோட ஜிஎஸ்டியோட எந்த ஃபீச்சரும் வரல. என்ன காரணம் கேட்டால், நாம் நார்மலாக செலக்ட் பண்ணும்போது அந்த கண்ட்ரியோட நேம், அதாவது கம்பெனி க்ரியேட் பண்ணுற டைமில், இங்கே க்ரியேட் கம்பெனியில் போயிட்டு நாம் க்ரியேட் பண்ணும்போது அங்கே கண்ட்ரியை நாம் மாற்றி கொடுப்போம். இந்த ரெண்டு சம்மில் நான் என்ன பண்ணேன்னா, கண்ட்ரியை செலக்ட் பண்ணாமல், அதாவது அதில் இருக்கிற டிஃபால்ட் கண்ட்ரி அப்படியே கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். அது உங்களுக்கும் அந்த பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணுன்னா, கம்பெனி இன்ஃபோவில் போயிட்டு அல்ட்ரில் போங்க. அதில் உங்கள் கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கம்பெனியை எடிட் பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்பெனி எடிட் பண்ணுறது எப்படின்னா, கம்பெனி இன்ஃபோவுக்கு போகணும், அல்ட்ரில் போகணும். அதில் போய் பார்த்தீங்கன்னா UKன்னு இருக்குது. அது மாற்றி நாம் இந்தியான்னு மாற்றணும். இப்படி கொடுத்தா தான் நமக்கு அந்த ஃபீச்சர் எல்லாம் அங்கே பார்க்க முடியும். சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து எஸ்கேப் பண்ணிவிட்டு நாம் மறுபடியும் ஐட்டம் கிரியேஷனுக்கே போகணும். இங்கே வச்சு தான் ஓப்பன் பண்ண அவசியம் இல்லை, வெளியில் வச்சு பண்ணால் கூட வந்துடும். இப்போ F11ல F3 ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ இதில் நமக்கு தேவையான ஃபீச்சர் இதுதான், எனேபிள் வேல்யூ ஆடட் டேக்ஸ். அதுக்கு நாம் எஸ் கொடுக்கணும். அதே மாதிரி செட் ஓர் அல்ட்ரா வேட் டீட்டெயில்ஸ், அதுக்கும் எஸ் கொடுக்கணும். அப்போ ஸ்டேட் கேட்பாங்க, இதெல்லாம் இப்போ தேவையில்லை, என்ட்ரு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் டேக்ஸ் ஓனாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நாம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி லெக்ஸு, இங்கே வந்துட்டு கேட்டகரி சோப்பு, இங்கே நோஸு, இங்கே எதுவும் இல்லை. இங்கே எஸ் கொடுத்து பர்ச்சேஸ் ப்ரைஸு 15 and 20. இங்கே அப்ளிகபிள் கொடுக்கணும். வேட் அப்ளிகபிள் சொல்கிற இடத்துல அப்ளிகபிள். இங்கே வந்து எஸ் கொடுக்கணும். அப்போ பெர்சன்டேஜ் கேட்பாங்க, அங்கே 5% கொடுக்கணும்.
என்ட்ரி கொடுத்து சேவ் பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் கொடுக்கணும். ஐட்டத்தோட வேல்யூக்கு வரக்கூடிய டேக்ஸ் தானே, வேல்யூ ஆடட் டேக்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், எல்லா ஐட்டத்துக்கும் இதே மாதிரி கொடுக்கணும். கிளினிக் ப்ளஸ் கேட்டகரி வந்துட்டு ஷாம்பு. அப்போ ஆல்ட்ரஸி யூஸ் பண்ணிவிட்டு ஷாம்பூன்னு க்ரியேட் பண்ணும். இங்கே நோஸ் கொடுக்கணும், இங்கே நாட் அப்ளிகபிள், இங்கே எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் 20, அதோட செல்லிங் ப்ரைஸ் 25. இங்கே அப்ளிகபிள், இங்கே எஸ் கொடுக்குறோம், இங்கே அந்த 5% கொடுக்குறோம், சேவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோல்கேட். ஐட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஐட்டம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுதான் கொடுக்கணும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அமௌண்ட்டு மட்டும் கரெக்டாக போதும், கரெக்டாக இருந்தால் போதும். நம்பர்ஸ் கொடுங்க, நாட் அப்ளிகபிள், இங்கே எஸ் கொடுங்க, இங்கே அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ், இங்கே செல்லிங் ப்ரைஸ். அப்ளிகபிள், இங்கே எஸ் கொடுங்க, இங்கே வந்து 5%. நெக்ஸ்ட் நாம் ஆஸ் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறோம். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வருது அதில், அது என்னென்ன சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பில் நம்பர் கொடுங்க. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்துட்டு வைட்டல் அண்ட் ஆஸ். நேம் ஆஃப் ஐட்டம் வந்து லெக்ஸு. குவான்டிட்டி வந்து 200. எல்லாம் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். இங்கே க்ரியேட் பண்ணுற டைமில் தான் நம்ம நார்மலாக பண்ணும்போது பர்ச்சேஸ் கொடுத்து அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கொடுத்து அப்படியே சேவ் பண்ணுவோம். ஆனால் இனி வேட் பண்ணுற டைமில் பர்ச்சேஸ் வேட் அட் 5% போட்டிருங்க. இது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி அட் வேட் அட் 5% கொடுக்குறோம். ஓகே, இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்டர் நமக்கு தெரியும், கோஸ்ன்ற தேவையில்லை. இங்கே அப்ளிகபிள், இங்கே எஸ் கொடுக்கணும். இங்கே எஸ் கொடுத்துட்டு இங்கே பர்ச்சேஸ் டேக்ஸபிள்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அப்போ தான் இந்த டேக்ஸ் நமக்கு இதில் வரும். இனி டேக்ஸோட வேட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 5, அது இங்கே கொடுக்கணும். அப்படியே சேவ் பண்ணுறோம். ஓகே, என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்துட்டு இங்கே நாம் இனியும் நாம் டேக்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கல. இந்த டேக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் இருந்துச்சுன்னா இன்புட் வேட்னு சொல்லுவாங்க, அதே சேல்ஸ் பண்ணுற டைமில் இருந்துச்சுன்னா அவுட்புட் வேட்னு சொல்லுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வருது இல்லையா, அப்போ நாம் இன்புட் வேட் சொல்கிறோம். சேல்ஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் வெளியில் போகுது, அப்போ நாம் அவுட்புட் வேட்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், இன்புட் வேட்டை நாம் க்ரியேட் பண்ணுவோம். இன்புட் வேட் அட் 5%, அது வந்து நமக்கு தெரியும். டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ்னு சொல்கிற அண்டரில் தான் வரும். அதில் வேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே அந்த 5% கொடுங்க, என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அந்த இன்புட் வேட், இதோட இன்புட் வேட் எவ்வளோன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்த பர்ச்சேஸும். அடுத்தது கிம் என்டர்பிரைஸ் சொல்கிற ஆள்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ கிம் என்டர்பிரைஸஸ் இல்லை, அப்போ கிம் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். சன்ரி கிரெடிட்டாஸ் கொடுத்துக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. இந்த அவரோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் சேவ் பண்ணிடுங்க. அடுத்து வந்துட்டு கிளினிக் ப்ளஸ் தான் வாங்க போகிறோம். இப்போ கிளினிக் ப்ளஸ்ஸும் இதே சேம் குவான்டிட்டி 200. இங்கேயும் நம்ம அந்த பர்ச்சேஸ் வேட்டட் 5% செலக்ட் பண்ணுறோம். இங்கேயும் டேக்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ எல்லா பர்ச்சேஸ்லேயும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்லேயும், சேல்ஸ்லேயும், சேல்ஸ் ரிட்டர்ன்லேயும் கண்டிப்பாக நாம் இது ஆட் பண்ணி கொடுக்கணும். சேவ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கண்ட்ரோல் F9 நமக்கு தெரியும். பர்ச்சேஸ் ரிட்டர்னோட ஷார்ட்கட் கீ ஃபஸ்ட்டு வந்து 101. பார்ட்டிஸ் அக்கௌண்ட் நேம் வந்து வைட்டல் தாஸ், நேம் ஆஃப் ஐட்டம் வந்து லெக்ஸு. 200 இருக்குது, அதில் 25 தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். 25 கொடுக்குறோம். இங்கே பர்ச்சேஸ் வேட் அட் 5%க்கு பதிலாக ஆல்ட்ஸ் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வேட் அட் 5%, அண்டர் வந்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான். இங்கே அப்ளிகபிள், இங்கே எஸ் கொடுக்கணும், இங்கே பர்ச்சேஸ் டேக்ஸபிள் தான் கொடுக்கணும். மீதியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே தான், பர்ச்சேஸோட டீட்டெயில்ஸ் பண்ண மாதிரியே தான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வேட் அட் 5% கொடுங்க. இதுலேயும் டேக்ஸ் இன்புட் வேட் தான் கொடுக்கணும். சேல்ஸ் ரிட்டர்னில் அவுட்புட் வேட் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நமக்கு தெரியும், சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கிம் என்டர்பிரைஸ்க்கு இருக்கிற ரிட்டர்ன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பில் நம்பர் கொடுத்துருங்க, 102. ஐட்டம் வந்துட்டு
பார்த்தீங்களா இங்கே லெக்ஸ் 175 க்ளினிக் ப்ளஸ் 200 இருக்குது, அதில் 25 தான் ரிட்டன் பண்ணுறோம். செலக்ட் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் இங்கே பர்ச்சேஸ் ரிட்டன் தான் செலக்ட் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டன் வேட் அட் 5% என்று கொடுங்க. இங்கே இன்புட் வேட் அட் 5% சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் அமௌண்ட் கரெக்டாக வருதா நீங்கள் நாம் செக் பண்ணி பார்க்கணும். அது பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் பண்ணுற டைமில் இருந்தாலும் சரி, சேல்ஸ் பண்ணுற டைமில் இருந்தாலும் சரி, சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற டைமில் இருந்தாலும் சரி, அமௌண்ட்டு வரலைன்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இனி பில் நம்பர் கொடுக்கணும், அதுக்கு நாம் இதை எடிட் பண்ணணும். இன்வென்ட்ரி இன்ஃபோ போயிட்டு வவுச்சர் டைப்ஸு, அதில் வந்துட்டு அல்ட்ரு, எந்த வவுச்சர் இப்போ நாம் எடிட் பண்ணுறோம், சேல்ஸ் வவுச்சர். அப்போ சேல்ஸ் வவுச்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ட்ரு கொடுங்க, ஆட்டோமேட்டிக் மாற்றி மேனுவல் கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. வவுச்சரில் சேல்ஸ் வவுச்சர் ஃபஸ்ட்டு வந்து 4001. யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ், ரன்சி அவங்க வந்து நமக்கு சன்ரி டெப்டாஸ் தான் வரும். இங்கே எஸ் கொடுத்துருங்க, இனி சேவ் பண்ணிக்கோங்க. அது எப்போவுமே எஸ்ஸில் தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி ஐட்டம் வந்து லெக்ஸு 150 நாம் சேல்ஸ் பண்ணுறோம். 150 கொடுத்தாச்சு, என்ட்ரு கொடுக்குறோம். இங்கே என்ன பண்ணணும், சேல்ஸு நார்மலாக சேல்ஸ் இல்லை, அப்போ சேல்ஸு வேட் அட் 5%, 5% கொடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கணும். அக்கௌண்ட் கொடுத்துட்டு இங்கே காஸ் என்ட்ரு நோ கொடுத்துருங்க, அப்ளிகபிள் இங்கே எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு இங்கே சேல்ஸ் டேக்ஸபிள் செலக்ட் பண்ணிடுங்க, இங்கே 5%, என்ட்ரு கொடுங்க, அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. இனி இதே மாதிரி இங்கே பர்ச்சேஸ்க்கு நாம் இன்புட் வேட் கொடுத்தோம் இல்லையா, சேல்ஸ் பண்ணுற டைமில் அவுட்புட் வேட் கொடுங்க. அவுட்புட் வேட் அட் 5%, இங்கே டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸு, இங்கே வேட்டு, இங்கே அப்படியே 5%, என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட அமௌண்ட் இங்கே வந்துடும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணுங்கள், ஏன்னா சேல்ஸ் தானே பண்ணுறோம், அதனால் நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ராம்லா ட்ரேடர்ஸ். அப்போ ரிசீவ்டு கேஷ்னு சொல்லும்போது F6 செலக்ட் பண்ணிக்கோங்க, அதில் ராம்லால் கிட்டேருந்து கேஷ் ரிசீவ் ஆகுது. அப்போ ராம்லாலை சூஸ் பண்ணிக்கோங்க, என்ட்ரு அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸு, ஓப்பனிங் பேலன்ஸ் தான் ரிசீவ் ஆகுது. என்ட்ரு கொடுத்துட்டு கேஷாக ரிசீவ் ஆகுதுன்னா கேஷ் டெபிட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மறுபடியும் சேல்ஸ் பண்ணுறோம். யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் அண்ட் ரீடிங்க்கு நாம் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ சேல்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அதில் பில் நம்பர் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு, 4002. ஹேண்ட் அண்ட் ரீடிங் தானே, ஹேண்ட் அண்ட் ரீடிங் அதில் இல்லை, அப்போ அதை நாம் க்ரியேட் பண்ணணும். ஆல்ட் சி யூஸ் பண்ணி ஹேண்ட் அண்ட் ரீடிங்கை க்ரியேட் பண்ணுங்கள். இவங்க வந்து நமக்கு சன்ரி டெப்டாஸ் தான் வரும், அதை கொடுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அவரோட டீட்டெயில்ஸ் வரும், அதுவும் கண்ட்ரோலே கொடுத்துருங்க. இனி ஹேண்ட் அண்ட் ரீடிங்க்கு நாம் என்ன சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளினிக் ப்ளஸ் தான் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ கிளினிக் ப்ளஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க, அது 150 தான் நாம் சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ 150 கொடுங்க, அப்படியே என்ட்ரு கொடுக்குறோம். இங்கே சேல்ஸ் வேட்டை நாம் செலக்ட் பண்ணுறோம், இங்கே இன் அவுட்புட் வேட்டை நாம் சூஸ் பண்ணுறோம். அப்போ அதோட பர்சன்டேஜ் அங்கே வருதான்னு பார்க்கணும். நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ்கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. அப்போ ரெசிப்ட் எடுத்தாச்சு, அங்கே ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள், அவங்களோட அமௌண்ட் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. அது ஃபுல்லாக ரிசீவ் ஆகுது. எப்படி ரிசீவ் ஆகுதுன்னா செக்காக ரிசீவ் ஆகுது. அப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுற பேங்க் வந்துட்டு கனரா பேங்க். அப்போ கனரா பேங்கை சூஸ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வைட்டல் தாஸ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ பேமெண்ட் எடுங்க, அங்கே வைட்டல் தாஸை சூஸ் பண்ணுங்கள். வைட்டல் தாஸை சூஸ் பண்ணி அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க, அதில் 101 அந்த பில்லை செலக்ட் பண்ணுங்கள், எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுங்க, கனரா பேங்கை சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் வவுச்சர் எடுத்தாச்சு, இதில் நாம் பில் நம்பர் 103 கொடுங்க. இங்கே பார்ட்டி நேம் வந்து வைட்டல் தாஸ் தான். இப்போ வைட்டல் தாஸை அகெயின் செலக்ட் பண்ணுங்கள்,
அவரோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் சேவ் பண்ணிடுங்க. மறுபடியும் லெக்ஸ் தான், சாரி கோல்கேட் தான் வாங்குகிறோம். அப்போ கோல்கேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 250 கோல்கேட் நாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுங்க. இங்கே பர்ச்சேஸ் வேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் வேட்டுன்னு கொடுக்குறோம் நாம். அது கட்டாயமாக கொடுக்கணும் அப்படியே அவசியம் ஒன்றும் இல்லை. இன்புட் வேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க, அதோட அமௌண்ட் அங்கே வந்துடும். அது அப்படியே நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு சேல்ஸ் தான். அப்போ சேல்ஸ் வவுச்சர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் பில் நம்பர் வந்துட்டு 4003. கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி கையில் பிரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சுருங்க. இல்லை அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் இல்லாமல் பார்த்தா கன்ஃபியூஷனாக இருக்கும். ரன்சியை சூஸ் பண்ணிக்கோங்க. இனி ஐட்டம், ஐட்டம் வந்து கோல்கேட்டு தான் சூஸ் பண்ணுங்கள். இனி வந்து குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க. 200 கொடுங்க. இங்கே சேல்ஸ் வேட்டு செலக்ட் பண்ணியாச்சு, இங்கே அவுட்புட் வேட். அவ்வளோதான், சேல்ஸ்லேயும் பர்ச்சேஸ்லேயும் சேல்ஸ் ரிட்டர்ன்லேயும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்லேயும் அந்த வேட்டை மட்டும் நாம் சூஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும், அவ்வளோதான். மீதியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ண மாதிரியே தான். இனி எஃப்ஐ செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் இருக்குது, ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த லாஸ்ட் இயர் செட்டில்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சூஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருக்கு. இந்த அவுட்ஸ்டாண்டிங் அக்ரூட் எல்லாம் வந்துச்சுன்னா மறுபடியும் திரும்ப பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அது இருக்கும். இருக்கிறத செலக்ட் பண்ணணும், புரிஞ்சுங்களா? க்ரெடிட்டில் வந்து கேஷ் இருந்துச்சுன்னா கேஷ் கொடுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் ஹேண்ட் அண்ட் ட்ரேடிங், ஹேண்ட் அண்ட் ட்ரேடிங்கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் ஆகுது. அப்போ ஹேண்ட் அண்ட் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து செக்காக கேஷ் அங்கே ரிசீவ் ஆகுது, கேஷாக தான் ரிசீவ் ஆகுது. அப்போ கேஷை சூஸ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸ்கிட்ட இருந்து கேஷ் ரிசீவ் ஆகுது. அப்போ இதே மாதிரி ரன்சி எக்ஸ்போர்ட்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுங்க. எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுங்க. கேஷ் தான் ரிசீவ் ஆகுது. அப்போ கேஷை செலக்ட் பண்ணுங்கள், சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் பேய்டு அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எப்போவுமே நமக்கு தெரியும், ஜேர்னல் வவுச்சரில் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டெபிட்டில் சேலரி கொடுக்கணும். சேலரி நமக்கு தெரியும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். என்ட்ரு கொடுத்துட்டு இந்த கோஸ் என்ட்ரு நோ கொடுத்துருங்க. 10,000 அமௌண்ட் கொடுங்க. இனி சேலரி அவுட்ஸ்டாண்டிங், சேலரி ஓஎஸ்ன்னு போடுறேன். அது கரண்ட் லியாபிலிட்டிஸாக இருக்கும். கரண்ட் லியாபிலிட்டிஸை சூஸ் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணுங்கள். அடுத்து வந்து டெப்ரிசியேஷன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜேர்னல் தான், டெப்ரிசியேஷனும் பண்ணணும். டெப்ரிசியேஷன் டைப் பண்ணுங்கள். டெப்ரிசியேஷன் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். லேண்ட் அண்ட் பில்டிங்கோட 10%, ஃபர்னிச்சரோட 15% தான் கண்டுபிடிக்கணும். லேண்ட் அண்ட் பில்டிங்கோட வேல்யூ 3,30,000, அதோட 10%னா ரொம்ப ஈஸி. ஒரு ஜீரோ கட் பண்ணால் 33,000 வரும். சாரி 33,000 ப்ளஸ் ஃபர்னிச்சரோடது 50,000, அதோட 15% கண்டுபிடிக்கணும். அப்போ 15% கண்டுபிடிக்கும்போது நமக்கு கால்குலேட்டர் தேவை. அப்போ கால்குலேட்டர் ஆன் பண்ணி 50,000 15% 7,500. அப்போ 7,500 இது கூட ஆட் பண்ணால் 40,500 வரும். அப்போ கால்குலேட்டர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 40,500 இங்கே கொடுங்க. அதில் லேண்ட் அண்ட் பில்டிங் செலக்ட் பண்ணிவிட்டு 33,000 இங்கே கொடுங்க. ஃபர்னிச்சரோட வேல்யூ தான், ஃபர்னிச்சர் பண்ணதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு, எஃப்க்கு பதிலாக யூ போட்டிருக்கு. இதுதான் ஃபர்னிச்சர். 7,500 என்ட்ரு கொடுத்தாச்சு, சேவ் பண்ணியாச்சு. இனி நாம் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு வந்து வேட்டோட ரிப்போர்ட் தெரியணும். அது எப்படி பார்க்குறதுனா, கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்கிற விண்டோவில் போயிட்டு இங்கே கீழே டிஸ்பிளேக்கு போகணும். டிஸ்பிளே போகணும். டிஸ்பிளே போனதுக்கப்புறம் இங்கே ஸ்டாட்யூட்டரி ரிப்போர்ட் சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது, அதில் போகணும். அதில் வேட்டு, இதில் வேட்டு ஃபார்ம் 1, அது என்ட்ரு கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கு, எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், 38.75, இது கரெக்டான ஆன்சர் தான். இப்போ இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதில் இவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு டேக்ஸ் கிடச்சிருக்கு.
557.50 டேக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஆனால் ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் 518.75 பைசா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டைமில் நீங்கள் கட்டியிருக்கீங்க. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 38.75 பைசா இருக்குது. இதுதான் நீங்கள் ஆக்சுவலி வேட் பேபிள்னு சொல்கிறது. இதுதான் நீங்கள் அப்போ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த 557.50 518.75 இது ரெண்டையும் நோட் பண்ணி வைக்கணும். புரிஞ்சுங்களா? ரெண்டையும் நோட் பண்ணி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது நம்ம பே பண்ண போகிறோம். அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வவுச்சரில் போயிட்டு ஃபஸ்ட்டு அவுட்புட் வேட்டை செலக்ட் பண்ணிடுங்க. அவுட்புட் வேட் நமக்கு தெரியும், 557.50 என்று கொடுங்க. இனி இன்புட் வேட், இன்புட் வேட் எவ்வளோ இருந்துச்சு? 518.75 பைசா. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே வேட் பேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அங்கே வேட் பேபிள்னு கொடுங்க. வேட் பேபிள் அன்று வந்து கரண்ட் லியாபிலிட்டிஸ் சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது லியாபிலிட்டிஸில் தான் வரும், கரண்ட் லியாபிலிட்டிஸில் தான் வரும். 38.75 பைசா வந்திருக்கு. இனி அதை அப்படியே பேமெண்ட் பண்ணும். அப்போவே நம்ம கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வேட் பேபிள் டெபிட்டில் கொடுத்துருங்க. அந்த 38.75 பைசா இங்கே கொடுத்துட்டு க்ரெடிட்டில் வந்து கேஷ் கொடுத்துருங்க. கேஷாக பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா, செக்காக இருந்துச்சுன்னா பேங்கை சூஸ் பண்ணி பாருங்கள். இனி நாம் அமௌண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு வந்திருக்கான்னு செக் பண்ணலாம். 48,000 வந்திருக்கு, நெட் லாஸ் தான் 48,000. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் அமௌண்ட்டு 4,68,137.50 கரெக்டாக வந்திருக்கு. அப்புறம் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஆன்சர் வந்திருக்குன்னு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது ஒரு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிற வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.